குடிப்பதோ கூழ், கொப்பளிப்பதோ பன்னீர். இந்த மாதிரி எண்ணம் கொண்ட ஆட்களை நம்மளுடைய வாழ்நாட்கள்ல நம்மளால சந்திக்க முடியும். கூழ், இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாம காலை நேரத்திலயும் சரி இரவு நேரத்திலையும் சாப்பிடுற உணவு வகைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தாப்பம், பூரி, சப்பாத்தி அப்படின்னு. ஆனா அந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பணக்காரர்களை தவிர பொதுவாவே எல்லாருமே காலை நேரத்துல சாப்பிடுற உணவு என்ன அப்படின்னா கூழ். ஏதாவது விழாக்கள் வந்தாதான் அந்த நேரத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா இட்லி தோசையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்களே நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இந்த ஒரு பழமொழியில பாத்தீங்கன்னா கூழ் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்லியிருப்பாங்க. ஆனா நாம மறந்துடக்கூடாதுங்க, கூழ் வந்து ரொம்ப சத்துமிக்க உணவுதான். நமக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்காத உணவுதான் கூழ். இந்த பழமொழி மூலமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எல்லார் மாதிரி அவனும் குடிக்கிறது என்னமோ கூழ் தான்ப்பா, ஆனா அவன் பேசுற பேச்சு இருக்கே, அவனுடைய பந்தா இருக்குதே, அவனுடைய வரட்டு கௌரவம் இருக்குதே, அதெல்லாம் சொல்ல முடியாது. அவன் எங்க வீட்டுலதான் இப்படி இருக்கு, என்னுடைய பிள்ளைங்க தான் இப்படி இருக்காங்க, என்கிட்ட உள்ள பொருட்களுக்கு அளவே இல்லை, அது அப்படி இது இப்படி, என்ன மாதிரி இந்த உலகத்துல யாருமே வாழவே இல்லை அப்படின்னு தன்னை கௌரவப்படுத்தி மத்தவங்களுக்கு முன்னாடி நான்லாம் ரொம்ப பெருசுப்பா அப்படின்னு ஒண்ணுக்கு உதவாத அந்த வெட்டி பந்தாவோட சுத்துவாங்க இல்லையா, அவங்கள குறிப்பிடுறதுக்குள்ள ஒரு பழமொழி தான் பாத்தீங்கன்னா குடிப்பதோ கூழ், கொப்பளிப்பதோ பன்னீர்.